தாவீதின் ஜெபம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும், துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். உம்மை அறிந்தவர்கள் மேல், உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். தாவீது கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஜெபித்த பின்பு அவர் தனக்காகவும் ஜெபம் பண்ணுகிறார். துன்மார்க்கருடைய கைகளில் இருந்து கர்த்தர் தாமே தன்னை பாதுகாத்தருள வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பற்றி தாவீது சொல்லும் போது அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்கள் என்றும், அவர்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் என்றும் சொல்லுகிறார். இவர்கள் கர்த்தரை உண்மையாய் விசுவாசிப்பார்கள். அவர்களுடைய ஜீவியத்தில் மாய்மாலம் இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும் பிரயோஜனமானவர்களாயும் இருப்பார்கள். இவர்கள் தேவனுக்கும் மனுஷருக்கும் உண்மை உள்ளவர்களாய் ஜீவிப்பார்கள். இவர்கள் தேவனிடத்திலும் பக்தியாய் இருப்பார்கள், மனுஷரிடத்திலும் அன்பு கூறுவார்கள். இவர்கள் மாய்மாலம் இல்லாமல் ஜீவிப்பதினால் இவர்களுடைய பேச்சுக்கும் செய்கைக்கும் முரண்பாடு எதுவும் இருக்காது. கர்த்தரை அறிந்தவர்கள் மேல் கர்த்தர் தமது கிருபையை காண்பிக்க வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் ருசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய நன்மைகளை குறைவில்லாமல் நிறைவாய் பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்கள். கர்த்தர் தமது நீதியை அவர்களுக்கு பாராட்டி அருள வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனுடைய கிருபை இவர்களுடைய ஜீவியத்தில் கிரியை நடப்பிக்க வேண்டும். கர்த்தருடைய கிரியை எல்லாமே நீதியுள்ளதாயிருக்கிறது. நீதிமானுக்காக ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்கள். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையை பாராட்டி அருளும். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியை பாராட்டி அருளும். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமல் இருக்கும்படி செய்யும். துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமல் இருக்கட்டும். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் கை அறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். தாவீது கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஜெபித்த பின்பு அவர் தனக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினால் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். கர்த்தர் தனக்கு கிருபையையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்பதே தாவீதின் விண்ணப்பம். பெருமைக்காரரின் கால் தன்மேல் வரக்கூடாது என்றும், துன்மார்க்கருடைய கை தன்னை பறக்கடிக்க கூடாது என்றும் தாவீது ஜெபிக்கிறார். துன்மார்க்கர் தங்களுடைய கால்களினால் தாவீதை மிதித்து நசுக்கிவிடக் கூடாது. துன்மார்க்கருடைய கை வஞ்சகம் நிறைந்ததா இருக்கிறது. அவர்களுக்கு கர்த்தரிடத்தில் பயமில்லை. அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கைகளினால் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். துன்மார்க்கருடைய கை தன்னை தொடக்கூடாது என்றும், தனக்கு அவருடைய கை எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்றும் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். துன்மார்க்கர் தனக்கு நேராக தன்னுடைய கைகளை நீட்டக்கூடாது என்பதே தாவீதின் ஜெபம். துன்மார்க்கர் தாவீதின் மேல் தங்கள் கைகளை நீட்டி குற்றம் சுமத்தக்கூடாது. தாவீது கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார். துன்மார்க்கர் தாவீதின் விசுவாசத்தை அசைத்து விடக்கூடாது. துன்மார்க்கர் தாவீதுக்கு பல சோதனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து தாவீதின் விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிலைகுலைய செய்துவிடக்கூடாது. துன்மார்க்கர் மூலமாய் தனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு தம்முடைய கிருபையை காண்பிக்கிறார். தாவீதை தம்முடைய வல்லமையினால் பாதுகாத்துக் கொள்கிறார். இதனால் தாவீதுக்கு விரோதமாய் வந்த அக்கிரமக்காரர் விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். தன்னுடைய யுத்தம் கர்த்தருடையது என்றும், கர்த்தர் தனக்காக யுத்தம் பண்ணுவார் என்றும் தாவீது விசுவாசிக்கிறார். இந்த யுத்தத்தில் கர்த்தரே ஜெயிப்பார் என்றும், அக்கிரமக்காரர் மறுபடியும் எழுந்திருக்க மாட்டாமல் தோற்றுப்போய் கீழே விழுந்து விடுவார்கள் என்றும் தாவீது விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். துன்மார்க்கர் பெருமையில் விழுவார்கள். அவர்களால் அதிலிருந்து எழுந்திருக்க முடியாது. லூசிபர் தன் பெருமையினால் விழுந்தான்.
மனுஷர் விழுந்து போவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று பெருமையே.